ஒபே த லா, சட்டத்தை மதியுங்கள். சட்டத்தை மதிச்சுட்டு தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். சட்டத்தை மதியுங்கள், சட்டங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு மதிக்கணும். நம்ம சட்டத்தை மதிக்கிறதுங்கிறத மூணு கட்டமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வீட்டு சட்டம், வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கிற சின்ன சின்ன சட்டங்கள். அடுத்து வேலை இடத்துல, நம்ம ஒரு நிறுவனம் நடத்தலாம், இல்லை நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம், நம்ம ஒரு தொழிலதிபராக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு நிர்வாகத்தில் ஒரு சட்டம் போட்டிருக்காத மதிக்கிறது. அப்புறம் இந்த தேசம், நம்ம வாழக்கூடிய நாடு, அது எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம், அந்த நாட்டோட சட்டத்தை மதிக்கிறது. இப்படி இந்த மூணு சட்டத்தையும் மதித்து பழகிட்டாலே வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இயல்பாக சந்தோஷமாக மாறிடும். எப்படி? குடும்ப சட்டம் மதிக்கிறது ஃபஸ்ட்டு பேசுவோம். குடும்ப சட்டம்ன்றது என்ன? குடும்பத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி, எல்லாருக்கும் ஒரே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறது குடும்ப சட்டமாக இருந்ததுன்னா எனக்கு மட்டும் பெரிய ப்ரிவிலேஜ் அப்படின்னு நினைக்கிறது ஈக்குவல் ரைட் கிடையாது. அப்போ அந்த இடம் குடும்ப சட்டத்தில் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் அப்பா மட்டும் தப்பு பண்ணலாம், நம்மெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு குழந்தைங்க நினைக்கிற மாதிரி நடந்துக்கூடாது. அப்பா பண்ணாலும் தப்பு தான். அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு சட்டம் இருக்குன்னா, 10 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடும், எல்லோரும் சாப்பிடணும்னு நம்ம சொன்னோம்னா, அப்பா பண்ண எனக்கு வேலை இருக்குன்னா அதனால் லேட்டாக வந்தேன்னு எப்பயாவது சொல்லலாம், தினமே அதை சொல்ல முடியாது. அப்போ குழந்தைகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ எனக்கு மட்டும் சட்டத்துக்கு, அதாவது ஒரு அழகான பொன்மொழி சொல்லுவாங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஒரு சிலர் அதிக சமம். அந்த வார்த்தையே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சட்டத்தை மீறி நடந்துக்கலாம் அப்படிங்கிறத அப்படி கிண்டலாக சொல்லக்கூடிய வார்த்தை அது. அப்போ சட்டத்தை மீறி நம்ம நடந்துக்கூடாது. வீட்டில் ஒழுங்காயிரு, ஸ்கூல்லேருந்து ஏன் அந்த இன்னொருத்தர் இதை தூக்கிட்டு வந்தேன், பென்சிலை தூக்கிட்டு வந்தேன், பேனை தூக்கிட்டு வந்தேன், குழந்தை திட்டிட்டு ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், சும்மா கொடுத்தாங்க, நானாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி 10 பேப்பர் எடுத்துகிட்டு வந்தால் சட்டத்தை மதிக்கலைன்னு அர்த்தம். நான் தான் ஒரு சட்டம் போடுறேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, அப்பா இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி பொய் சொன்னால் சட்டத்தை மதிக்கலைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஹேபிட் என்னென்னா, சட்டம் என்பது குடும்பத்துக்குள்ளே எத்தனை மணிக்கில் சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு பண்ணலாம், போடலாம், சின்ன சின்ன சட்டங்கள் போடலாம், அதை மதிக்க பழகணும். அப்புறம் நிறுவனம், நிறுவன சட்டங்கள்ங்கிறது, நிறுவனம் வந்து இத்தனை மணிக்கு உள்ளே வந்துடணும், இத்தனை மணிக்கு வேலை பார்க்கணும், இந்த ரிப்போர்ட்டை இப்போ கொடுக்கணும் அப்படின்னா அந்த சட்டத்தை மதிக்க பழகணும் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் அவன் வேலைக்கு ஆகாதுங்க, அதெல்லாம் பண்ண முடியுமா, நான்லாம் பண்ண முடியும், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இந்த வேலையை சேர்த்தோன்னா அப்படின்னு பேசும்பொழுது, இந்த நிறுவனத்துக்கு சட்டம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒதுங்குறோம் இல்லையா, அங்கே நாம் ஆட் மேன் அவுட் ஆகிடுவோம், தனி மனுஷனாக ஒதுக்கிடுவாங்க நம்மளை. அப்போ சட்டத்துக்கு உள்ளே இருந்து வேலையை பார்க்கணும். அப்போ ஒரு சில அதிகாரிகளே அந்த சட்டத்தை மீறுவாங்க இல்லையா, அங்கே தான் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமுதாயத்தை சீர்குலைக்கிறதோட இடம் அங்கே தான் ஆரம்பிக்குது. 9 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடணும், 10 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடணும், எந்த அரசு அலுவலகத்திலேயாவது ஒரு அதிகாரி பாருங்க, அவர் யாரை பற்றி கவலைப்பட முடியாது, சரியான நேரத்துக்கு சட்டத்தை மதித்து வந்துடுவார். அவர் அந்த சம்பளம் வாங்குவதை உண்மையாக நம்புகிறார். நான் இந்த வேலை பார்க்குறதுக்கு தான் இந்த சம்பளம் வாங்குகிறேன், இந்த வேலைக்கு நான் உழைச்சாகணும், இந்த சம்பளத்துக்கு நான் உழைச்சாகணும்னு நம்புகிறாரு. ஆனால் வேறு யாரும் நம்பலை, மதிக்கலை, அதனால் சட்டத்தை மதிக்க மாட்டாங்க. அந்த அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், வேறு நிர்வாகத்தில் வேற எங்கேயோ தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும், அவங்க சட்டத்தை மதிக்க பழகணும். நிறுவன சட்டத்தை மதிக்க பழகினால்தான் உண்மையிலேயே நிம்மதியான வாழ்க்கைக்கு போகலாம். இன்னொன்று, இந்த சமூகம் நல்லா இல்லை, சமூகம் அப்படி இருக்குது, மோசமாக இருக்குது, இப்படி இருக்குன்னா நம்ம சட்டத்தை மதித்தாதான் இன்னொருத்தரை மதிப்பாங்க. அடுத்தது சமூகம், மொத்த சொசைட்டி. போக்குவரத்து சாதாரணமான விஷயம். என்றைக்காவது நடுராத்திரி 2 மணி 3 மணிக்கு இந்த சிகப்பு விளக்கு தெளிவாக எரியும் போது சர்ரன் கிராஸ் பண்ணி போகிற ஆளை பார்த்துருக்கீங்கள, நம்மளே அப்படி தான் பண்ணுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் க்ரீன் விழுந்தால் போகலாம், எல்லோ விழுந்தால் ஸ்லோ பண்ணலாம், ரெட்டு விழுந்தால் வேகமாக போகலாம். ஏன்னா ஓடுறதுக்குள்ளே ஓடிடணும், அந்த ரெட்டு எல்லோரும் கண்ணில் தெரியறதுக்கு முன்னாடி போயிடணும், கிராஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குது. அதனால் யாரும் இல்லைன்னா கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான மனநிலை. எப்படின்னா தப்பு யாரும் பார்க்கலன்னா தப்பு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை. அப்போ பார்க்கறது தான் ப்ராப்ளம், தப்பு செய்கிறது ப்ராப்ளம் இல்லைங்கிற மனநிலையில் நம்ம வளர்கிறோம். அப்போ நம்ம குழந்தைகளும் அப்படித்தான் வளரும். நீங்கள் பார்க்கலன்னா குழந்தை தப்பு செய்வோம். அப்போ அப்படி கிடையாது, தவறு என்பது செய்யப்படக்கூடாது, யாருமே கண்காணிக்கவில்லை என்றாலும் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை எங்கே வரும்னா, இந்த மாதிரி ரோடு வயலேட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கும். ரோட் சைனை வயலேட் பண்ணுறது, போலீஸ்காரர் பார்க்கலன்னா யூட்டன் அடிக்க கூடாத இடத்துல யூட்டன் அடிக்கிறது, கொஞ்சம் தூரம் போய் திரும்பி வந்தால் என்ன குறையுது நமக்கு என்ன? அப்போ அந்த ஒரு சட்டத்தை நான் மீறிக்கலாம், நான் எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் நின்று அவங்கள்ட்ட பேசுறது, அவங்க வேலையை கடினமாக்குறது. போக்குவரத்து காவல்துறை அதிகாரியோட வேலையை நம்ம தான் கடினமாக்குறோம். நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள நம்ம சட்டத்தை மதிக்காமல் போயிட்டு அவங்கள நான் யார்கிட்ட பேசுங்க இவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அந்த வேலையை ஏன் நம்ம ஏன் நான் நியாயமாக தானே ஒழுங்காக தானே இருக்கோம், நம்ம ஏன் இப்படி தப்பு செய்கிற தூண்டுறாங்கன்ற மாதிரி அவங்களையும் நம்ம மாற்றுறோம்.
இது போக்குவரத்து மட்டுமே கிடையாது, எந்தெந்த இடத்துலலாம் சட்டம் சொல்லுதோ அந்த சட்டத்தை எல்லாத்தையும் மீறிட்டு நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மனநிலையில் நம்ம இருக்கோம். உண்மையாகவே அரசியலமைப்பு சட்டப்படியோ இல்லை போக்குவரத்து விதிகள் படியோ என்ன தெரியுமா, ஒரு பேருந்துக்கு நீங்கள் வரிசையில் நின்று காத்திருந்து ஏறணும் கிடையாது, ரயிலில் காத்திருந்து ஏறணும் கிடையாது. எல்லா இடத்துலையும் நம் சட்டத்தை மீறுவது நம்முடைய பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே சட்டத்தை மீறது தான் நம்முடைய பழக்கம். ஒரு வீட்டு வரி ரசீதை ஒழுங்காக வைத்துக்கிறது கிடையாது. எல்லா விஷயத்துமே எல்லா விஷயத்துலையுமே நம்ம வேறு வழி இல்லாமல் கரண்ட்டு பிடுங்கிடுவாங்கன்றதுக்காக போய் ஃபீஸ் கட்டுறதே தவிர மற்ற இடங்கள் எல்லா இடத்துலையுமே நம்ம சட்டத்தை மீறுவது ரொம்ப சுலபமாக ரொம்ப சரியாக செஞ்சிட்ருக்கோம். பேனர் வைக்கக்கூடாதுங்கிறது எத்தனை தடவை சட்டம் போட்டாலும் போட்டுத்தானே இருக்கோம், செஞ்சு தானே இருக்கோம். அப்போ நமக்கு எங்கே தட்டி கேட்குற குணம் வராதுன்னா, சட்டத்தை எல்லாரும் எல்லா இடத்துலையும் மீறிட்டு இருந்தா வேறு யாரையுமே நம்ம தட்டி கேட்க மாட்டோம். சட்டத்தை மீறாமல் குடும்பத்தில், அலுவலகத்தில், சமூகத்தில் நடந்து பாருங்கள், ஒரு பெருமிதம் வரும். அப்படி நெஞ்ச நிமித்தி நடப்போம், நம்ம ஒன்றும் தப்பே பண்ணலைன்ற நம்பிக்கை வரும், மற்றவர்களை தட்டி கேட்கும் தைரியம் வரும். இங்கே தட்டி கேட்குற தைரியம் வராத காரணமே சட்டத்தை மதிக்காது தான். சட்டத்தை மதித்து நடந்து கொண்டு பார்த்தால் எந்த இடத்திலும் தவறு நடக்காது. தவறு நடந்தால் கூட தட்டி கேட்கும் தைரியம் அப்பொழுது தான் வரும். மதித்து பழகுங்கள். இன்றிலிருந்தாவது நாம் சட்டத்தை மதிக்க பழகுவோம். வாழ்த்துக்கள்.